தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக ஹாக்கி சங்க நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு வழங்கிய 10 லட்சம் ரூபாய் நிதியில் முறைகேடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ஹாக்கி சங்க தலைவர் சேகர் மனோகர், செயலாளர் ரேணுகா லட்சுமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டு துறையை வளர்ப்பதற்காகவும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காகவும் ஒவ்வொரு விளையாட்டு சங்கத்திற்குமே தனியாக நிதி ஒதுக்குகிறது. அந்த நிதியானது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் அந்தந்த விளையாட்டு சங்கங்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் கடந்த 2019 ஹாக்கி விளையாட்டின் வளர்ச்சிக்காகவும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியை நடத்தியதற்காகவும் 10 லட்சம் ரூபாய் ஹாக்கி சங்கத்திற்கு, அதாவது தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த 10 லட்சம் ரூபாயை தவறான முறையிலும் முறைகேடாகவும் ஆள் மாறாட்டம் செய்தும் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து தவறான முறையில் பயன்படுத்தியதற்காக 4 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் பின்னணி இது எப்படி வெளியானது என்பதை நாம் சற்று விரிவாக பார்த்து விடலாம். தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தில் 2019 சங்க நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக தேர்தல் நடைபெறுகிறது. அதில் தலைவராக சேகர் மனோகர், செயலாளராக ரேணுகா லட்சுமி, பொருளாளராக ராஜராஜன் தேர்வு செய்யப்படுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசானது 10 லட்சம் ரூபாய் காசோலை தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்திற்கு வழங்குகிறது. இந்த தமிழ்நாடு ஹாக்கி சங்க நிர்வாகிகள் இந்த 10 லட்சம் ரூபாயை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் முறையாக வங்கியில் தங்களுடைய பெயரை மாற்றி அதற்கு பிறகு அந்த பணத்தை வங்கியிலிருந்து எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் பழைய நிர்வாகியான பொருளாளர் செந்திராஜராஜன் பெயரிலேயே, பழைய நிர்வாகி பெயரிலேயே காசோலையில் கையெழுத்திட்டு ரேணுகா லட்சுமி, செயலாளர் ரேணுகா லட்சுமியும் காசோலையில் கையெழுத்திட்டு அந்த வங்கியிலிருந்து அந்த பணத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது வெளிப்படையாக நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த 2 மாதத்திற்கு முன்பாகவே வெளியிட்டு செய்திகளை வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் அமைச்சரிடமும் கொண்டு சென்று இது தொடர்பான விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மற்றும் விருதுநகரை சேர்ந்த ஹாக்கி சங்க நிர்வாகிகள் உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்று அதன் மூலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த குற்றம் தற்பொழுது முகாந்திரம் இருப்பதன் காரணமாக இந்த 4 பேர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சேகர் மனோகர் தலைவராக இருந்தும் பழைய பொருளாளர் பெயரிலேயே இந்த 10 லட்சம் ரூபாய் பணமானது வங்கியில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது, அதாவது ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டு இந்த 10 லட்சம் ரூபாய் முறைகேடாக பெறப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி செலவிடப்பட்டது என்பது தொடர்பாகவும் இதற்கு அடுத்தடுத்து விசாரணையானது செய்யப்பட இருக்கிறது. பாலவேல், நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக ஆக்கி சங்க நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் தொடர்ந்து நம்மிடையே ஹாக்கி அசோசியேஷனில் இருந்து திரு விஜயகுமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜயகுமார். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக இந்த நிதி முறைகேடு விவகாரத்தில் ஹாக்கி சங்க நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? சார், இந்த வழக்கு வந்து நாங்க ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் சார். இது வந்து முறையா வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமா நாங்க போய் ஆர்டர் வாங்கி இந்த இது பண்ணிருக்கிறோம். இவங்களுக்கு உண்டான ஆதாரம் எல்லாம் கரெக்டா முழுமையா நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஆக்கி வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை இப்படி கையாடல் செய்யறவங்க வந்து எந்த சங்கத்திலயுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடணும் சார். இவங்க இனிமே இந்த சங்கத்திலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. இது சம்பந்தமா வந்து இந்த 10 லட்சத்துல வந்து நிறைய என்ன சொல்றது, மதுரை மாவட்டத்தோட ஏஜி கண்ணன், அப்புறம் இதுக்கு உடனிருந்த அனைத்து மாவட்ட செயலரையும் இந்த இதுல சேர்த்து ஒரு குற்றவாளியை சேர்த்து எல்லாத்தையும் விசாரிக்கணும்.
விசாரிச்சு இதுக்கு துணை போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் மேலையும் வாக்குப்பதிவு செய்யணும். நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டது. யார் யார் மீதெல்லாம் இந்த புகார்கள் இருக்கிறது என்பது தொடர்பான நிறைய விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தது. நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கணும், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது, அதை எப்படி பார்க்கிறீங்க சார்? கட்டாயம் மாற்றணும் சார். ஏன்னா இவங்க வந்து கண்டினியூவா 2009 இருந்து கண்டினியூவா இப்ப வரைக்கும் டெல் டேட் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துல வந்து இதுவரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தேர்தலுங்கிற முறை கிடையாது. மாவட்ட வருடத்துக்கு ஒரு தடவை லீக் போட்டி நடத்துறதுல எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு துணையும் போறாங்க. ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட செக்ரட்டரி பதவி வந்து கிடைக்காது எதிர்த்து நின்னா. அதுக்காகவே வந்து இவங்க துணை போறாங்க. இதுக்கு துணை போறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை ஏஜி கண்ணன் தான் ஃபர்ஸ்ட். அவர் போய் என்ன பண்றாரு, இந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு திருநெல்வேலியில போய் பேட்டி கொடுக்குறாரு நியூஸுக்கு. ஏன் சென்னையில கொடுக்கலாமே, நாங்க தவறு செய்யலன்னு ஏன் திருநெல்வேலியில போய் ஓடி போய் பேட்டி கொடுக்கணும்? இதுல ஈசியில இருக்கிற லேடியவே நான் சொல்ல, ஸ்ரீலதா, அப்புறம் திருச்சியை சேர்ந்த பர்மிளா, அப்புறம் மீனாகுமாரி, இவங்க மேல எல்லாமே வந்து ஒரு 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 வழக்கு பதிவு செஞ்சு இவங்களையும் விசாரணை வெளியிட்டுக்குள்ள கொண்டு வரணும் சார். அப்பதான் எவ்வளவு முறைகேடு நடந்துச்சுங்கிறது வந்து தெளிவா தெரியும் சார். இன்னும் நிறைய இருக்கு சார். 2019 ஜனவரியில் நடந்த நேஷனல்ஸ் போட்டியில வந்து 28 லட்சத்தை வந்து கருணா கட்டுறாரு பிரசிடென்ட். அந்த 28 லட்சம் யாருக்கு கொடுக்கணும், எவருக்கு கொடுக்கணுங்கிற முறையே கிடையாது. ஆக்சுவலி இன்னொரு ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்குது, அதையும் இப்ப நாங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு கோர்ட் மூலியமா ஃபைல் பண்ணி இன்னொரு வழக்கம் எடுத்து வர போறோம். அது போக டிக்சன் அண்ட் கிளமண்ட் மேலையும் ஒரு புகார் இருக்குது, அதை நாங்க வெளியில கொண்டு வரணுமா வேண்டாமான்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கூடிய விரைவில் வந்து தேவைப்பட்ட அதையும் நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம் சார். மிக்க நன்றி திரு விஜயகுமார், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சரியாண்டி. சரியாண்டி, இது தொடர்ச்சியா இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும், அதன் மூலமாக ஹாக்கி சங்கத்தில் நிலவி வருகிற பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விஜயகுமார் வைத்திருக்கிறார், நீங்க தொடரலாம். நிச்சயமா பாலவேல், தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்துல வந்து சமீபத்துல தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருப்பது தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தில் தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியையும் இது எழுப்பியிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி, அதாவது நாளை, இந்த தமிழ்நாடு ஹாக்கி சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய ஹாக்கி சங்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்திய ஹாக்கி சங்கத்தையே வந்து கலைக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் உடனடியாக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் முறையாக தேர்தல் நடத்தி சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அதன் மூலம் இந்திய ஹாக்கி சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இந்த மாதத்திற்குள்ளாகவே அனைத்து மாநிலங்களிலையும் தேர்தல் நடத்தி சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் நாளை தமிழ்நாடு ஹாக்கி சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலுக்கு முன்பாக இது மாதிரியான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஒட்டுமொத்த தேர்தலையும் வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மூன்று பேர் மீதும் இந்த மத்திய குற்றப்பிரிவு வந்து வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2019 கொடுக்கப்பட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் விளையாட்டு நிதியை வந்து தவறான முறையில் பேங்கிலிருந்து வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு தவறான முறையில் செலவழிக்கப்பட்டு தற்பொழுது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் ஆணைப்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.